ஒரு கோடி ரூபாய் கடன் கேட்டவரிடம் 55 லட்சத்துக்கு கள்ள நோட்டு கொடுத்து மோசடி செய்த நபரை கோவையில் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையைச் சேர்ந்த டிரான்ஸ்போர்ட் அதிபரின் மனைவியான ஜெனிஃபரிடம் கோவையைச் சேர்ந்த ஆச்சாரியா என்பவர் 1 கோடி ரூபாய் கடன் தருவதாக கூறி 4 லட்சம் ரூபாயை ஆவண தொகையாக கொடுத்துள்ளார். முதல் தவணையாக ஆச்சாரியா கொடுத்த 55 லட்சம் ரூபாயை ஜெனிஃபர் பார்த்தபோது கள்ள நோட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து ஜெனிஃபர் அவிநாசி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் மோசடி நபரான ஆச்சாரியாவை கோவை RS புரம் பகுதியில் நேற்று பிற்பகல் கைது செய்தனர். அவரிடமிருந்து 1,21,000 ரூபாயையும் சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர் மீது செம்மர கடத்தல் வழக்கு, மோசடி வழக்கு இருப்பதாக தெரிவித்துள்ள காவல்துறையினர் ஆச்சாரியாவை அவிநாசி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா்.